Dear friends, in this session we are going to learn about a new lesson, Delhi Sultanate. Already we have discussed in last 3 or 4 classes Indus Valley Civilization and some percentage concept. So today we are going to start a new topic, that is namely Delhi Sultanate. So Delhi Sultanate பத்தி தான் நாம பார்க்க போறோம். TNPC annual planner base பண்ணி எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவரேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற நியூ லெசன் தான் வந்து என்னது, டெல்லி சுல்தானியம். ஸோ டெல்லி சுல்தானியம், இந்த டெல்லி சுல்தானியத்தில் நம்ம ஒரு 5 வம்சங்களை பற்றி படிக்க போகிறோம். 5 டைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 5 வம்சங்கள். அந்த வம்சங்கள் என்ன அப்படின்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். இந்த 5 வம்சங்களை பற்றி படிக்க போகிறோம். இந்த 5 வம்சங்களை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி, டெல்லி சுல்தானியம்னா என்ன, யார் இந்த டெல்லி சுல்தானியர்கள், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அதை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வி ஹாவ் டு சி த டைனஸ்டிஸ் 1 by 1 இன் ஃபியூச்சர் வீடியோஸ், ரைட். ஸோ டெல்லி சுல்தானியம் அப்படின்னா என்ன, யார் அந்த டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, போற்றுதலுக்குரிய நபிகள் நாயகம் அவர்கள், அதாவது முகமது நபி என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை தோற்றுவித்து, அந்த நபிகள் நாயகத்தின் வழித்தோன்றர்களாக சொல்லப்படக்கூடிய கலிபாக்கள், அதாவது படை வீரர்களை உலகம் முழுவதும் இஸ்லாம் சமயத்தை பரப்புவதற்கும் இஸ்லாமிய அரசாங்கத்தை அங்கங்கு நிறுவுவதற்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட கலிஃபாக்கள், படை வீரர்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ அந்த அரேபிய துருக்கியர்கள் அப்படின்னு அவங்க சொல்றோம். ஸோ டெல்லி சுல்தானியர்கள் வந்து அரேபிய துருக்கிய மரபை சேர்ந்தவர்கள். அந்த அரேபிய துருக்கியர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்து மொத்தம் ஒரு 3 பேர் வர்றாங்க. அரேபிய படையெடுப்புகள் வந்து நம்ம வரலாறுல படிச்சிருப்போம், முகமது பின் காசிம், கஜினி முகமது, முகமது கோரி, ஆர் கோரி முகமது. இந்த 3 பேரோட நீட்சி தான் இந்த டெல்லி சுல்தானியம். ஸோ இந்த 3 பேரோட நீட்சியை தான் நம்ம என்ன சொல்றோம், டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தானியத்தோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1206 இருந்து 1526 வரை, முதலாம் பானிபட் போர் வரை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வம்சங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கால வகைப்படணும் தனியா பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அரேபிய படையெடுப்பாளர்கள் முகமது பின் காசிம், கஜினி முகமது, கோரி முகமது, முகமது கோரி, இவங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல மெயினா நம்ம முகமது கோரியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முகமது கோரி ஒரு அரேபிய படையெடுப்பாளர், அவர் இந்தியாவின் மீது படையெடுக்கிறார். அப்படி படையெடுக்கும் போது 3 வகையான போர்களை வந்து அவர் கையில் எடுக்கிறார். 1191 ஆண்டு முதலாவது தரையின் போர், 1192 ஆண்டு இரண்டாவது தரையின் போர், 1194 ஆண்டு சந்த்வார் போர் அல்லது கன்னோசி போர், இந்த 3 வகையான போர் முறைகளை கையெடுக்கிறாரு. 1191 முதலாவது தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் என்கிற ராஜபுத்திர மன்னரை வந்து மன்னரோட போர் புரிகிறார். சவுகான் மரபை சேர்ந்தவர், ஒரு ராஜபுத்திர மன்னர், அவரோடு போர் புரிகிறார். போர் புரிஞ்சு அதுல பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி அடைகிறார், முகமது கோரி தோல்வி அடைகிறார். ஸோ பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி அடைஞ்சதை பழி தீர்க்கும் விதமா இரண்டாவது தரையின் போர், அதாவது 1192 ஆண்டு நடைபெற்ற இரண்டாவது தரையின் போர்ல அதே பிருத்திவிராஜ் சவுகானை வந்து முகமது கோரி தோற்கடிக்கிறார். ஃபர்ஸ்ட் போர்ல, முதலாவது தரையின் போர்ல பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி அடைகிறாரு, இரண்டாவது தரையின் போர்ல முகமது கோரி வெற்றி அடைகிறார். காரணம், ஸோ முதலாவது தரையின் போர்ல ஜெயிச்ச பிருத்திவிராஜ் சவுகான் வந்து ஏன் இரண்டாவது தரையின் போர்ல ஜெயிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்கு, சம்யுக்தா காதல் கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கதைகளுக்கு நம்ம டீப்பா போக தேவையில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம டெல்லி சுல்தானியத்தை பத்தி பாக்குறதுனால அதுக்கு ரீசன் மட்டும் நான் சொல்றேன். ஸோ சம்யுக்தா காதல் கதை, சம்யுக்தாவும் பிருத்திவிராஜ் சவுகானும் காதலிக்கிறாங்க. அவங்க ரெண்டோருடைய காதலுக்கு இடையில பிருத்திவிராஜ் சவுகானுடைய மாமனார் ஜெயச்சந்திரன் குறுக்க நிற்கிறாரு.
அவர் மேற்கொள்ற சில சதி வேலைகள்னால பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் அவங்க காதலை பிரிக்கிறதுக்காக ஜெயச்சந்திரன் சில சதி வேலைகளை செய்யறாரு. அதனால பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் ஒரு கிளாஷ் மாதிரி வந்து ராஜபுத்திரரோட அணி வந்து ரெண்டா உடையுது. ஸோ வலுவிழந்த ராஜபுத்திர அணியோட ரெண்டாவது தரையின் போற பிருத்திவிராஜ் சௌகான் முகமது கோரியை எதிர்கொள்றாரு, அதனால தோல்வி அடைகிறார். ஸோ மூணாவது போரான சந்துவார் போர், 1994 நடந்த சந்துவார் போர், அது கன்னௌசி போர்ல ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜ் சௌகானோட மாமனார் ஜெயச்சந்திரன் போட்டியிடுறாரு, மோதுறார் முகமது கோரியோட. மருமகனுக்கு ஆதரவளிக்காத மாமனார் மிகவும் மோசமானவர் அப்படின்னு சொல்லி முகமது கோரி என்ன செய்கிறார், ஜெயச்சந்திரனை தோற்கடிக்கிறார். ஸோ இதுதான் அரேபிய படையெடுப்பாளர்கள் இந்தியாவின் மீது மேற்கொண்ட படையெடுப்புகள். முதலாவது தரையின் போர், இரண்டாவது தரையின் போர், சந்துவார் போர். ஸோ இந்த போர்ல முகமது கோரி ஜெயச்சந்திரனை ஜெயிச்சுட்டு ஒரு வலுவான ஆட்சியை இந்தியாவில் நிர்வாகம் பண்றாரு. அப்படி நிர்வாகம் பண்ணிட்டு வெற்றி அடைஞ்சு அந்த நாட்டில் உள்ள செல்வங்களை பூரா எடுத்துட்டு மிக சந்தோஷம் அங்கே செய்கிறாரு. மேற்காசியா பகுதியில் உள்ள கஜினி பகுதிக்கு போறார் முகமது கோரி. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்தியாவில் சில அடிமைகளை விட்டுட்டு போறாரு, சில அடிமைகளை விட்டுட்டு போறாரு. ஸோ ஜெயச்சந்திரன் வெற்றி அடைஞ்சு செல்வங்களோட மேற்காசியா பகுதியில் உள்ள கஜினி பகுதிக்கு திரும்புறாரு. திரும்புறதுக்கு முன்னாடி முகமது கோரி என்ன செய்யறாருன்னா, இந்தியாவில் மேற்கிந்தியா கிழக்கிந்தியா இந்த ரெண்டு பகுதிகளையும் ரெண்டு அடிமைகளை விட்டுட்டு போறாரு. அடிமைகள் மீன்ஸ் படை வீரர்கள், படை தளபதிகள், ஆளுநர்கள், ஆட்சியாளர்களை விட்டுட்டு போறாரு. நான் வந்து கஜினி பகுதிக்கு போயிடுறேன், நீங்க இந்தியா நிர்வாகம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்களை நியமிச்சுட்டு போறாரு. அப்படி முகமது கோரியால் உருவாக்கப்பட்ட அடிமை, முதல் அடிமை தான் புத்புதீன் ஐபக். அந்த புத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானியத்தின் முதல் அரசர், முதல் டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ புத்புதீன் ஐபக் ஐபக்கு மேற்கிந்தியா பகுதியை கொடுக்குறாரு. ஸோ டெல்லி லாகூர் பகுதியை புத்புதீன் ஐபக் வந்து நிர்வாகம் செய்கிறார். அதுக்கடுத்து ரெண்டாவது அடிமை முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவருக்கு வந்து கிழக்கிந்தியா பகுதியை கொடுக்குறாங்க. ஸோ அவர் ஆட்சி மேற்கொண்ட பகுதின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ முகமது பின் பக்தியார் கில்ஜி வந்து பீகார்ல இருந்து கிழக்கு நோக்கி படையெடுக்கிறாரு. அப்படி படையெடுக்கும் போது அங்குள்ள நாலந்தா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தை வந்து சூறையாடுறாரு. அங்குள்ள எழுத்து குறிப்புகள், ஆவணங்கள், ஓலைச்சுவடுகள் இதெல்லாம் வந்து தீக்கிரையாக்கப்படுது. கடைசியில் நாலந்தா பல்கலைக்கழகம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஸோ குமாரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக பன்மை வாய்ந்த, பன்மையான, தொன்மையான பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகமானது இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. ஸோ முகமது பின் பக்தியார் கில்ஜி வந்து கிழக்கு நோக்கி போயிடுறாரு. மேற்கிந்தியாவில் டெல்லி லாகூர் பகுதியில் ஒரு அடிமை குத்புதீன் ஐபக் ஆட்சியாளர், படை வீரர், ஆளுநர் என்று பல பொறுப்புகளில் உள்ள குத்புதீன் ஐபக் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் கஜினி பகுதியில் முகமது கோரி வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. மரணம் அடைஞ்சோடனே இந்த குத்புதீன் ஐபக் முகமது பின் பக்தியார் கில்ஜியில் என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து தங்களோட சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் தான் ஆட்சியாளர்கள், நாங்கள் தான் தலைமை, இனிமேல் நாங்கள் யாருக்கும் பயப்படுத்த இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குத்புதீன் ஐபக்கும் முகமது பின் பக்தியார் கில்ஜியும் தங்களோட சுதந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் வம்சம் தான் அடிமை வம்சம். ஸோ டெல்லி சுல்தானியத்தின் முதல் வம்சம் அடிமை வம்சம். ஸோ இப்படி ஒவ்வொரு வம்சமாக நம்ம ஒன் பை ஒன் அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் அடிமை வம்சம் ஆர் மாம்லுக் வம்சம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.